தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலக தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. உலகளாவிய மந்த நிலைக்கு மத்தியில் பிரதமர் மோடி அரசின் இந்திய பொருளாதார கொள்கைகளுக்கு சர்வதேச நிதியம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சர்வதேச நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் ஆண்டோனட் சாயே கூறுகையில், சர்வதேச நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த ஆண்டில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை இந்தியா 9.7% பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது என்றும், இது சீனாவின் வளர்ச்சியுடன் ஒப்பிடும் பொழுது குறிப்பிடத்தக்க அளவு அதிகமாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் இது 2022-23 நிதியாண்டில் 6.7% எட்டும் என்றும், 2023 உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி 2.2% குறையும் என்றும் தெரிவித்தார். இந்நிலையில் 2022-23 6.7% இருக்கும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கணிப்பு 2023-24 5.7% குறைந்தாலும், அடுத்த 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி வேகம் 6.9% அதிகரிக்கும் எனவும் தெரிவித்தார். இந்தியாவிற்கு சாதகமான மற்றொரு முக்கிய அம்சமாக பணவீக்கம் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது என்றும், இது பொருளாதார வளர்ச்சி வேகத்தை துரிதமாக உதவியுள்ளது என்றும் புகழாரம் சூட்டினார். வாகன பிரியர்கள் 3 ஆண்டு இடைவேளைக்கு பிறகு மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சி 2023 நொய்டாவில் வரும் 11ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 2022 ஆட்டோ எக்ஸ்போ நடத்த தயாரான நிலையில் கொரோனா பரவல் அதிகரித்ததால் அது ஒத்திவைக்கப்பட்டது. இறுதியாக மாருதி சுசுகி, ஹுண்டாய், டாடா மோட்டார்ஸ், டொயோட்டா, கியா, எம்ஜி போன்ற 45 முன்னோடி கார் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்க உள்ளன. 2-சக்கர வாகனம், 3-சக்கர வாகனம், கான்செப்ட் வாகனம், வர்த்தக வாகனம், விண்டேஜ் கார், டயர், டியூப், லூப்ரிகன்ட் ஆயில் உள்ளிட்டவை இந்த கண்காட்சியில் இடம்பெற உள்ளன. ஆட்டோ எக்ஸ்போ தொடக்க தினமான ஜனவரி 11ஆம் தேதி மீடியாக்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று ஜனவரி 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் பிசினஸ் பார்வையாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவர். பொதுமக்களுக்கான அனுமதி ஜனவரி 14ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை வழங்கப்பட்டுள்ளது. காலை 10 மணி முதல் 6 மணி வரை கண்காட்சியை பார்வையிடலாம். 3 ஆண்டுகளுக்கு ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளித்ததை அடுத்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி அதன் எம்டி மற்றும் சிஇஓவாக சுரிந்தர் சாவ்லாவை நியமித்துள்ளது. HDFC வங்கி, RBL வங்கி, APN AMRO வங்கி மற்றும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் போன்ற சில்லறை வங்கி சேவையில் சாவ்லா 28 வருட அனுபவம் பெற்றவர். அவரது சமீபத்திய பதவி RBL வங்கியில் இருந்தது. அங்கு அவர் கிளை வங்கி தலைவராக பணியாற்றினார். பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கியின் எம்டி மற்றும் சிஇஓ சதீஷ்குமார் குப்தா முன்பு NBCI-இன் தலைமை திட்ட அதிகாரியாகவும் SBI-இன் மூத்த வங்கியாளராகவும் இருந்தவர். பேடிஎம் தலைமை குழுவை வலுப்படுத்தவும் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் மேற்கொள்ளும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நியமனம் இருப்பதாக பேடிஎம் பேமெண்ட் வங்கிகள் தெரிவித்துள்ளன. மாறிவரும் ஆற்றல் நிலப்பரப்பில் புதிய முன்முயற்சிகளுடன் நிர்வாகத்தின் செயல்பாட்டை சீரமைக்க உயர்மட்டத்தில் கட்டமைப்பு மாற்றங்களை காண ONGC-க்கு பிறகு 2வது முதன்மையான பொதுத்துறை நிறுவனமான இந்தியன் ஆயில் வாரியம் மறு சீரமைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் தலைவர் ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்யாவிற்கு மேலாண் இயக்குநர் என்ற கூடுதல் பொறுப்பை 1964 இருந்து இந்தியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை வழங்கியதில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. 2வது மாற்றாக இயக்குநர் பதவியை ரத்து செய்தது. கார்ப்பரேட் விதிமுறைகளின்படி தலைவரே முதன்மையான இயக்குநர்கள் குழுவை நிர்வகித்து நிறுவனத்திற்கான கொள்கை வழிகாட்டுதல்களை அமைக்க வேண்டும். தலைவர் பதவி மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி பதவிகளை மறு வடிவமைப்பு செய்வது இப்போது தனியார் துறைகளுடன் சுமூகமான இடைமுகத்திற்கு அவசியமாகிவிட்டது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எளிதாக வணிகம் செய்வதற்கான முன்முயற்சிகளின் பலன்கள் அடித்தளத்தை அடைவதை உறுதி செய்வதற்காக மாநிலங்கள் மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்களுடன் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். EODB என்பது மையத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, மாநிலத்திற்கும் கூட என்று தெரிவித்தார். மேலும் அரசாங்கம் எந்த விதிகள் கட்டுப்பாடுகள் கொண்டு வரலாம், எந்த சுமைகளையும் நீக்கி அதை ஒரு கொள்கையாக வழங்க முடியும் என்றும் அவர் கூறினார். இது யூனியன் பிரதேசங்களிலும் செயல்படுத்தப்படலாம். இதற்கு
அரசாங்கம் நேரடியாக பொறுப்பாகும். ஆனால் மாநில அரசுகளும் இதற்கு கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். உலக வங்கியின் 2019 ஆண்டு வணிகம் செய்வதற்கான எளிதான அறிக்கை 2018 77 இடத்தில் இருந்த இந்தியாவை 63 இடத்தில் வைத்துள்ளது. தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் வெளிப்படுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையின் போது அரிசி வெல்லம் நெய் சேர்த்து பானையிலிட்டு பொங்கல் வைத்து சூரியனிற்கும் மாட்டிற்கும் படைத்து விமரிசையாக கொண்டாடுவது தமிழர்களின் மரபு. இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே உள்ள பாறைப்பட்டியில் பொங்கல் வைக்க பயன்படுத்தப்படும் பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வருடம் முழுவதும் இவர்கள் மண்பாண்டங்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டாலும் பொங்கல் பண்டிகை கார்த்திகை திருநாள் போன்ற சமயங்களில்தான் ஓரளவிற்கு வருமானம் கிடைக்கும். இந்த நாட்களில் இவர்கள் மிகவும் தீவிரமாக உழைத்து மண்பாண்டங்களை தயார் செய்து விற்பனை செய்வார்கள். சர்வதேச அளவில் நிலவி வரும் மந்த நிலைக்கு மத்தியில் பல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பணி நீக்க நடவடிக்கையினை எடுத்தன. இந்த பணி நீக்க நடவடிக்கையால் பற்பல 1000 ஊழியர்கள் தங்களது வேலையினை இழந்தனர். இதனையடுத்து கடந்த ஆண்டே பணி நீக்க நடவடிக்கையில் ஈடுபட்ட சர்வதேச நிதி நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் மீண்டும் நடப்பு ஆண்டில் தனது பணி நீக்க நடவடிக்கையினை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பணி நீக்க நடவடிக்கையில் நிறுவனத்தின் அனைத்து துறைகளிலும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. எனினும் கோல்ட்மேன் சாக்ஸ் நிறுவனம் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை வெளியிடவில்லை. இந்த பணி நீக்க நடவடிக்கையில் சுமார் 3000 மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்படலாம் என்று தெரிகின்றது. குவிக்ஜெட் ஏர்லைன்ஸுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் அமேசான் இந்தியாவில் தனது சரக்கு கப்பல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளது. குவிக்ஜெட் தினசரி சரக்கு போக்குவரத்து நடவடிக்கைகளை இயக்குகின்றது மற்றும் AOC ஆதாரங்களின்படி 2027 வரை இந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும். இந்த நிறுவனம் கடந்த 2 ட்ரயல் ரன்களை முடித்தது. அமேசானின் சரக்குகளுக்காக போயிங் 737 சரக்கு கப்பல் அர்ப்பணிக்கப்பட்டது. அமேசான் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்கள் தொடர்ந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது என்று தெரிவித்தார். அமேசான் 2016 ஆண்டு விண்ணில் ஏறிய விமானத்தையும் சொந்தமாக கொண்டுள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு ஒரு US டாலர் $82.35 ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் $100.13 ஒரு யூரோ $82.02 உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி 1 லிட்டர் பெட்ரோல் $102.63 ஒரு லிட்டர் டீசல் $94.24 விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் கிராமிற்கு $39 உயர்ந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் $5,260 ஒரு சவரன் $42,080 விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் $74.90 ஒரு கிலோ $74,900 விற்பனையாகிறது.